ஜெம்டி வினர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் சுதாகர். இணையதளத்தில் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேச போகிற விஷயமும் நிறைய சினி அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நம்ம ஜெம்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 8 சினி அப்டேட்ஸை பற்றி தான் இன்னி நம்ம பேச போகிறோம். எந்த மாதிரியான சினி அப்டேட்ஸு, யாரை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத வாங்கவே பார்த்துடலாம். மாஸ்டர் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் கோட்ஷூட் அணிந்து வந்திருந்தார். வந்திருந்த தொகுப்பாளர் அதை பற்றி கேட்டபோது சும்மா நண்பர் அஜித் மாதிரி வரலாம்னு ஆசைப்பட்டேன் என்று கூறியிருந்தது அனைவருக்கும் நினைவிருக்கலாம். விஜயின் மாஸ் என்ன என்பதை இந்தியா சினிமாவுக்கு எடுத்துரைத்த திரைப்படங்களில் மாஸ்டர் படம் முக்கிய இடத்தை பெறுகிறது. இந்த ஊரடங்கு சமயத்தில் ஒரு பெரிய படம் வெளியானால் எப்படி வசூல் செய்யும் என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்தது. ஆனால் அதை எல்லாம் தவிடு பொடியாக்கி வெறும் 50% பார்வையாளரை மட்டுமே வைத்து கொண்டு மாஸ்டர் படம் 200 கோடிகளுக்கும் மேல் வசூல் சாதனை செய்தது. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. மாஸ்டர் படம் செய்ததை அடுத்ததாக வலிமை படம் செய்ய வேண்டும் என்பதே அஜித் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போதுதான் அஜித்தின் மாஸ் என்பது வெளி உலகத்திற்கு தெரியுமாம். மாஸ்டர் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே வரவேற்பை பெற்றாலும் வாத்தி ரேடி என்ற பாடலுக்கு தனி ரசிகர் கூட்டம் உண்டு. இந்த பாடலில் விஜய் நீல நிற சட்டையும் கருப்பு நிற பேண்டும் அணிந்து டிப் டாப்பாக இருப்பார். தற்போது அதே போல் கெட்டப்பில் தல அஜித்தின் புகைப்படம் ஒன்று வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தன்னுடைய குட்டி ரசிகர் ஒருவரை சந்தித்து அஜித்தின் புகைப்படம் நேற்று இணையத்தில் வெளியானது. அதில் விஜயின் மாஸ்டர் படத்தில் விஜய் பயன்படுத்திய உடை போலவே அஜித்தின் உடையும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அஜித் நடிப்பில் உருவாகியிருக்கும் வலிமை படம் விரைவில் வெளியாக உள்ளது. வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் மோஷன் போஸ்டர் ஆகியவை வெளியாக உள்ளதாம். வருடத்திற்கு 4 படங்கள் நடித்து பிஸியான நடிகராக வலம் வந்தாலும் அதர்வா இன்னும் முன்னணி நடிகர்கள் லிஸ்டில் இணையாமல் 2ம் கட்டம் 3ம் கட்டம் நடிகராகவே இருந்து வருகிறார். அதே போல அதர்வாவின் படங்கள் அனைத்துமே சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதில்லை. பல வருடங்கள் சினிமாவில் இருந்தாலும் இப்போதுதான் 1 கோடி சம்பளம் வாங்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் அதர்வா. இந்நிலையில் அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறாராம். அந்த வகையில் அடுத்ததாக வெளியாக இருக்கும் குருதி ஆட்டம், தள்ளி போகாதே, அட்ரஸ் போன்ற படங்கள் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கிறார்கள். இதனால் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முதல் முறையாக மிஸ்கினுடன் இணைந்து ஒரு புதிய படத்தில் பணியாற்ற உள்ளாராம் அதர்வா. மிஸ்கின் தற்போது ஆண்ட்ரியா மற்றும் விஜய் சேதுபதியை வைத்து பிசாசு 2 என்ற படத்தை எடுத்து வருகிறார். பிசாசு 2 படம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அடுத்ததாக மிஸ்கின் அருண் விஜய் அல்லது சிம்பு படத்தை இயக்குவார் என எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீரென அதர்வாவுடன் கூட்டணி சேர்ந்தது அனைவருக்குமே அதிர்ச்சி தான். ஆனால் அதர்வாவை பொறுத்தவரை இது ஒரு சந்தோஷமான செய்திதான். மிஸ்கின் இயக்கத்தில் கடைசியாக வெளியான சைகோ திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சக ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. பிசாசு 2 படத்துக்கும் நல்ல எதிர்பார்ப்பு உள்ளது. இதன் காரணமாக மிஸ்கின் படத்தின் மூலம் தனக்கு ஒரு நல்ல மார்க்கெட் கிடைக்கும் என நம்புகிறார் அதர்வா. தனுஷ் நடிப்பில் பிரம்மாண்ட அலைப்பறையில் வெளிவந்த படமே ஜகமே தந்திரம். கிட்டத்தட்ட 17 மொழிகளில் 190 நாடுகளில் உலகத்தரம் வாய்ந்த நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளிவந்தது ஜகமே தந்திரம். மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்பதுதான் உண்மை. சந்தோஷ் நாராயணன் இசையை தவிர படத்தில் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் கூற முடியாது. எந்த அளவிற்கு பில்டப் செய்தார்களோ அந்த அளவிற்கு நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றது. பாலிவுட் இயக்குநர்கள் வாழ்த்துக்கள் கூறுவதும் அடிக்கடி விளம்பரம் படுத்துவதும் என்று அலப்பறைகளை தாங்கவில்லை. ஒருவேளை தியேட்டரில் வந்திருந்தால் முதல் ஷோ ஓடி இருக்குமா என்பதே சந்தேகம்தான். இப்படி ஒரே படத்தில் ரசிகர்களை கவர்ந்த நாயகிகளாக நடித்த 2 பேர்தான். ஒருவர் ஐஸ்வர்யா லட்சுமி, மற்றொருவர் ரக்கிட ரக்கிட பாடல் புகழ் சஞ்சனா நடராஜன். ரக்கிட ரக்கிட பாடலில் இவர் ஆடிய 2 ஸ்டெப் அந்த படத்தில் முக்கிய கதாநாயகியாக நடித்த ஐஸ்வர்யா லட்சுமியை தூக்கி சாப்பிட்டு விட்டது. என்றால் பார்த்து கொள்ளுங்களே, அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டார். இந்நிலையில் அவரது கவர்ச்சி புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த பெண்ணா இப்படி என்ன மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு கவர்ச்சியை வாரி வழங்கியுள்ளார். நடிகர் ஜெயம்ரவியின் வித்தியாசமான நடிப்பில் 2019 வெளியான திரைப்படம் கோமாளி. 90களில் பள்ளி படிப்பில் இருந்து மாணவனுக்கு திடீரென ஒரு விபத்தில் கோமாவிற்கு சென்று விட்டு பிறகு 2019 நினைவு வந்த போலவும் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட வாழ்வியல் மாற்றங்களை பார்த்து ஆச்சரியப்படுவது அச்சப்படுவது என எல்லாவும் சிறப்பாக சேர்ந்திருப்பார் இயக்குனர். படம் பார்த்த 90s kids பலருக்கும் அவர் தம் பழைய நினைவுகளை வந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்படத்தில் ஒரு பஜ்ஜி கடை நகைச்சுவை வரும். இப்படத்தின் தடம் மாறலுக்கு இந்த நகைச்சுவை ஒரு காரணம். அந்த காட்சிக்கு பிறகுதான் கதைக்களத்திற்கே படத்தின் திசை செல்லும். இப்படத்தில் பஜ்ஜி கடை ஆண்டியாக நடித்திருப்பவர் பிரபல இந்தி சீரியல் நடிகை கவிதா ரதேஷி.
கவர்ச்சி புயல் கவிதா பாபி என ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் கவிதா ரத்தேஷி. இவர் இடைக்காலத்தில் விலங்குகள் வன்கொடுமையை தடுப்பதற்காக அரை நிர்வாண போராட்டம் நடத்தியிருந்தார். இப்படியாக பிரபலமான கவிதா பாபி இப்போது ஒரு வெப்சீரியஸில் நடித்து வருகிறார். உள்ளு என்கிற அப்ளிகேஷனில் ஒளிபரப்பாகும் இந்த சீரியஸ் கவர்ச்சி கண்ணி கவிதா பாபி என்கிற பெயரிலேயே வெளியாகிறது. இந்த சீரியஸிலும் பாபி அரை நிர்வாண காட்சியிலும் நடித்து உள்ளாராம். தமிழ் சினிமாவில் உல்லாசம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் பவித்ராலட்சுமி. அதன் பிறகு படங்களில் பெரிய அளவு பட வாய்ப்புகள் கிடைக்காததால் குறும்படங்களில் நடித்து ரசிகர்களிடம் ஓரளவிற்கு பிரபலமானார். பின்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களிடம் மிகவும் பிரபலமானார். தற்போது இவருக்கு சினிமாவில் ஒரு சில பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது ஹீரோன்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் பவித்ரா ஸ்லீவ்லெஸ் உடையில் எடுத்து போட்டோஷூட் வீடியோவை வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. லோகேஷ்கனகராஜ் இதற்கு முன்பு தலா அஜித்தை வைத்து படம் எடுக்கவில்லை. அஜித் நடிக்கும் அடுத்த சில படங்களையும் இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை. அப்புறம் ஏன் தல ரசிகர்கள் லோகேஷ் மீது கோபப்பட்டனர்? மாநகரம், கைதி போன்ற படங்களின் வெற்றி மூலம் விஜயை கவர்ந்து மாஸ்டர் பட வாய்ப்பை பெற்றார். மாஸ்டர் படமும் எதிர்பார்க்காத அளவு பெரிய வெற்றி பெற்று விஜயின் சினிமா கேரியரில் அவருக்கு ஒரு பெரிய மாஸ் படமாக அமைந்துவிட்டது. இதன் காரணமாக மீண்டும் லோகேஷுடன் இணைந்து பணியாற்ற விஜய் ஆர்வமாக இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க லோகேஷ் கனகராஜுக்கு மாஸ்டர் படத்திற்கு பிறகு மற்ற மொழிகளில் இருந்தும் படம் இயக்கும் வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இந்நிலையில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய குருநாதர் கமலஹாசனை வைத்து விக்ரம் எனும் படத்தை எடுக்க உள்ளார். இந்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகதான் அறிவித்திருந்தார். இதை பார்த்த தல ரசிகர்கள் டென்ஷன் ஆகிவிட்டனர். அது வேற ஒன்றும் இல்லை, கடந்த 2 வருடமாக அஜித்தின் வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வெளியிடாமல் ரசிகர்களை நோகடித்து வருகின்றனர். ஆனால் அதற்கு மாறாக தமிழ் சினிமாவில் உள்ள அனைத்து முன்னணி நடிகர்களின் அடுத்தடுத்து படங்கள் பற்றி அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதனால் கோபப்பட்ட அஜித் ரசிகர்கள் நீங்களும் எப்படி பண்ணிட்டீங்களா என விளையாட்டாக அவரது கமெண்ட் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை அள்ளி வீசி வருகின்றனர். மாநாடு படத்திற்கு பிறகு சிம்பு, அடுத்ததாக பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் கௌதம் மேனோடும் இணைய உள்ள செய்தி சிம்பு ரசிகர்கள் கொண்டாட வைத்தது. அந்த படத்திற்கு நதிகளில் நீராடும் சூரியன் என பெயர் வைத்துள்ளனர். இந்த படத்தை சமீப காலமாக வெற்றிகரமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. இதற்காக சிம்புவை சந்தித்து அட்வான்ஸ் கொடுத்த புகைப்படங்கள் கூட இணையத்தில் வெளியாகி வைரலானது. சமீப காலமாக கௌதம் மேனன் எடுக்கும் எந்த படமும் ரசிகர்களை கவரவில்லை. தனுஷை வைத்து எடுத்த எண்ணெய் நோக்கியும் பயம் தோட்ட திரைப்படம் அவரது கேரியரை மொத்தமாக காலி செய்துவிட்டது. இந்நிலையில் எப்படியாவது ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து விட வேண்டும் என வெற்றிமாறன் பட பிரபலம் ஒருவரை தன்னுடைய படத்தில் கொண்டு வந்த பலத்தை சேர்த்துள்ளாராம். அவர் வேற யாரும் இல்லை, எழுத்தாளர் ஜெயமோகன் தான். இவர் எழுத சிறுகதையிலிருந்து தான் தற்போது விடுதலை என்ற படத்தை இயக்கி வருகிறார் வெற்றிமாறன். இந்நிலையில் தன்னுடைய படத்தில் வசனகர்த்தாவாக இவரை சேர்த்துள்ளார் கௌதம் மேனன். இதுவே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. மேலும் விரைவில் படப்பிடிப்பு தொடங்கப்பட உள்ளது. நதிகளில் நீராடும் சூரியனை படத்திற்கு ARR ரகுமான் இசையமைக்க உள்ளார் என்பது கூடுதல் தகவல். சூரியரை போற்று படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் கலைப்புலி தானு தயாரிப்பில் சூர்யா நடிப்பதற்காக திட்டமிட்ட படம் வாடிவாசல். வெற்றிமாறன் இப்போது விடுதலை என்கிற பெயரில் மக்கள் சேனல் விஜய் சேதுபதி சூரி கூட்டணியில் ஒரு படம் இயக்கி வருகிறார். அதனைத் தொடர்ந்து வாடிவாசல் திரைப்படம் எடுக்க இருக்கிறது என பேச்சு வந்தாலும் சூர்யா அடுத்தடுத்து படங்களுக்காக கால்ஷீட் ஒதுக்கி வருகிறார். நிலைமை இப்படியாக இருக்கும் கலைப்புலி தானு சமீபத்தில் நடந்த வேறொரு படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய போது வாடிவாசல் கோவிட் படப்பிடிப்பு தடை காரணத்தால் காலதாமதமானதாகவும் விரைவில் படப்பிடிப்பு துவங்க வாய்ப்புள்ளது என்றும் பாகுபலி படம் அளவிற்கு பிரம்மாண்டமாக எடுக்க திட்டமிருப்பதாகவும் கலைப்புலி தானு கூறியுள்ளார்.
வெகு நாட்களாக வாடிவாசல் படம் பற்றிய அப்டேட் ஏதும் இல்லாமல் இருந்த சூர்யா ரசிகர்களுக்கு இது ஒரு அப்டேட் இப்போதும் கொண்டாடும் வகையில் அமைந்திருக்கிறது. ஓகே, நீங்கள் பார்த்த 8 சினிமா நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சினி அப்டேட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம ஜெம் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் டாட்டா வெப்சைட்.